ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. இப்போ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறேன்னா, நம்ம தொண்டி கடற்கரை, நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வந்து மீன்கள்லாம் வரத்து இருக்கு, மீன்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மிக்சாம் புயல் எதிரொலி காரணமாக நம்ம இப்போ எந்த மாவட்டங்கள்லையுமே சரி மீனவர்கள் கடலுக்கு போகலை. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, நம்ம இது வந்து நம்ம தொண்டி கடற்கரை தான். எல்லா படகுமே ஆங்கரில் போட்டு அப்படியே பாதுகாப்பாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மிக்சாம் புயல் வந்திருக்க எதிரொலினால எந்த ஒரு மீனவர்களுமே அரசாங்கத்திலேருந்து சொல்லிட்டாங்க யாரும் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு. அதனால் எந்த படகுமே போகலை. அதோட இன்னோட வந்து கிட்டத்தட்ட வந்து 5 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து கடலுக்கு போய் 5-6 நாள் ஆச்சு. அப்படியே நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்குமே அப்படியே பார்த்துருவோம் வாங்க, நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் எதுவும் மீன்கள் இருக்கா அப்படின்னு. கடற்கரையை பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து 1000 கணக்கான கூட்டம் வர்ற கடற்கரை இன்றைக்கி வெறிச்சோடி போய் கிடக்கு. அப்படியே நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மீன்கள் வரத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில மீன் வண்டிகள் வந்திருக்கு. இப்போ இந்த மார்க்கெட்டே பாருங்கள், அப்படியே மார்க்கெட்டே வெறிச்சோடி போய் கிடக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் ஒரு 30 ஏலக்கடைக்கு மேலே இருக்குது. அந்த 30 ஏலக்கடையும் எந்த அளவுக்கு வெறிச்சோடி போய் எந்த ஒரு மீன் வியாபாரிகளுமே யாருமே வரலை. ஏன்னா வந்து எந்த ஒரு படகுமே கடலுக்கு போகாததுனால இந்த உள்ளூரில் உள்ள சிறு மீன் வியாபாரிகள் அவங்க வந்து இந்த தென்கடல் பகுதியில் உள்ள மீன்கள், அதாவது தென்கடல் பகுதினா இந்த கன்னியாகுமரி அங்கிட்டு இந்த தூத்துக்குடி சைடெலாம் வந்து புயல் எதிரொலி கிடையாது. அதனால் அங்கிட்டிருந்து பிடிச்சிட்டு வர மீன்களை நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு சில தென்கடல் மீன் வியாபாரிகள் கொண்டு வருவாங்க. அந்த மீன்களை வாங்கி ஏதோ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த இறால், நண்டு, கனவா நம்ம தொண்டி கடலில் உள்ள அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா ஏலக்கடையுமே பார்த்தீங்களா, எந்த ஏலக்கடையும் எந்த ஒரு மீன் வியாபாரியுமே வரல. அது மாதிரி ஏலக்கடையில் உள்ள வியாபாரியுமே வரல. ஏன்னா வந்து எந்த ஒரு மீன்களுமே வராதனால நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வெறிச்சோடி போய் கிடக்கு பாருங்கள். அது இன்றைக்கி நம்ம போன டைம் அதோட போனோம், காலையில் போனோம், எல்லா கடையுமே வெறிச்சோடி போயிருந்துச்சு. ஏன்னா அன்னன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்களும் சரி அன்சப்ஸ்கிரைபர்களும் எல்லாருக்குமே வந்து வீடியோ கொடுத்தவனுமே. இப்போ பாருங்கள், இது வந்து கெளுத்தி மீன். இது வந்து நம்ம கழுத்து முட்டு தண்ணியில் சும்மா தூண்டி போட்டு அன்னன்னைக்கு கறிக்கு பிடிக்கிற ஆளுக்கு பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கெழுதுமே சரி, இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு 1 கிலோ வந்து 200 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாறை மீன்லாம் வந்து அவங்க மின்கூட்டியே வாங்கி வச்ச மீன், ஐஸ் வச்சு அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மற்ற நாள்களில் 1 கிலோ வந்து நம்ம 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த நாளில் 1 கிலோ 600 ரூபா 700 ரூபா. ஏன்னா அந்தளவுக்கு மீன்கள் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற மீன்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே வாங்கி ஐஸ் வச்ச மீன், அப்புறம் தென்கடல் பகுதியில் உள்ள மீன்கள் அதுதான் வந்திருக்கு. அப்புறம் இந்த நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் காலையிலேயே, அதாவது இப்போ ஒரு 5 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் மீன்களை வாங்கி சேர்த்து இன்னொரு இடம் நம்ம தொண்டியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நம்ம பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வந்து மீன் வாங்கி வச்சு விற்பாங்க. அங்கேயுமே இப்போ நம்ம பார்த்துருவோம், அந்த இங்கே மீன் வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறவங்கள்ட்ட மீன்கள் எதுவும் இருக்கா, எந்த அளவுக்கு மீன்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையுமே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இதுதான் வந்து அந்த நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பழைய போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வச்சு மீன் விற்கிற இடம். இங்கே பார்த்தாலுமே தெரிஞ்சு பாருங்கள், இவங்கள்டையுமே திருக்க நண்டு எல்லா மீனுமே இருக்குது. ஒரு சில வியாபாரிகள்கிட்ட மீன்களும் இல்லை. ஏன்னா இவங்க மின்கூட்டியே வாங்கி அதை சேஃப்டி பண்ணி வச்சு இப்போ வந்து அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இங்கேயுமே சரி மீன் கட்டுரு எல்லாருமே இருக்காங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே மீன் கட்டுலாம் இருக்காங்க. இவங்கள்ட்டுமே மீன்களுமே யாரும் வாங்கி போடலை. ஏன்னா மீன்களே இல்லை, மீன்களே இல்லாததுனால யாருமே வந்து மீன்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே வாங்கி ஐஸ் வச்சது தான். அந்த கெளுத்தி மீன் அதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு வர்றது தான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.